சகலமும் சாதிப்பிக்க செய்யினதாய தெய்வாய இயேசுவின் ஸ்துதி உண்டாகட்டும். யோபு 42:2 பரையனுண்டு, நினக்கு சகலமும் கழியும் என்ன ஞான் அறியுன்னு, நின்ற உத்தேசம் ஒன்றும் அசாத்தியம் மாயில்ல என்ன. என்ற பிரியரே, ஈ லோகத்துல தெய்வத்தால் மாத்திரவே அசாத்தியமாயது ஒன்றும் இல்ல. காரணம், ஈ லோகத்துல நம்முடைய ஜீவிதத்தில் பல தடசங்கள் வரணுண்டு, பல பிரதிகூலங்கள் வரணுண்டு, பல நிராசைகள் புத்திமுட்டுகள் வரணுண்டு. இதிலிருந்தெல்லாம் நம்மை மாற்றுவான், நம்மை விடுவிக்குவான் ஒற்ற ஒரு தெய்வத்தினு மாத்திரமே சாத்தியம். காரணம், அவன் சர்வ சக்தனானே, அவனுக்கு அசாத்தியமாயது ஒன்றும் இல்ல. சகலமும் செய்யுவான் கழிவுள்ளவன் அவன் மாத்திரமானே. இஸ்ரேல் ஜனங்கள் மிஸ்ராயமில் அடிமைகளாயிட்டு ஜீவிக்கணுண்டு. அங்கே ஜீவிக்கும்போ ஈ மிஸ்ராயிம ஆள்காரும் ராஜாவும் அவரை ஒத்திரி கஷ்டப்பாடு படுத்தி, அவர் கண்ணுநீர் விட்டு யெகோவாயோடு நிலவிழிச்சபோ, அவருடைய கண்ணுநீர் கண்டதாய தெய்வாய கர்த்தாவே அவரை விடுவிக்குவான் மோசேயினே அயச்சு. மோசே பர்வனிடத்து சென்று பாருங்க, என்ற ஆள்கார என்ற இஸ்ராயல் ஜனங்களை தெய்வத்தை ஆராதிக்குவான் விடணும் என்று பாருங்க. அப்போ பரவோன்னு தேசியம் வந்து, ஐயோ இவர் விட்டு போயால் ஆரா நம்முடைய ராஜ்யத்து பணி எடுக்கிறது என்று விசாரிச்சு அவன் விட்டுல. உடன் தன்னே கர்த்தாவு மோசேயுடைய முகாந்திரம் ஒத்திரி அற்புதங்களும் அடையாளங்களும் காணிச்சு 10 பாதைகள் அவட வந்து. என்னாலும் வேத வாக்கியம் பரையனுண்டு, பரவோண்ட ஹிருதயம் கடினமாய் என்ன, அவன் ஹிருதயம் கடினமாயது கொண்டு அவன் இஸ்ராயல் ஜனங்களை விட்டு அவசானம். அவன் ஓரோரு வாதங்கள் வரும்போதும் பாதங்கள் தீர்ந்த பின்பு பரையினதாய காரியம், இஸ்ராயல் ஜனங்கள் சத்திய தெய்வத்தினை ஆராதிக்குவான் அவன் தடசாயிட்டு நின்று 3 ரீதியில் அவன் தடசம் உண்டாக்கி என்ன நமக்கு வேத புஸ்தத்தில் காணாம். ஆத்தியம் அவன் மோசேயோடு கூட பரந்ததாய காரியம், ஈ தேசத்து தன்னே நீங்கள் யெகோவாயினு யாகம் கழிக்கணும், மிஸ்ராயிமில் தன்னே யெகோவாயினு நீங்கள் யாகம் கழிக்கணும் என்று பாருங்க. 2 அவன் பரந்ததாய காரியம், நீங்கள் அதிதூரத்து போகிறது, கூடுதல் தூரம் ஆயிட்டு நீங்கள் பிரயாணம் ஆயிட்டு யாத்திரை ஆயிட்டு போகிறது என்ன பாருங்க. 3 அவன் பாருங்க, நீங்களோட பெண்களும் நீங்களோட மக்களும் நீங்களோட கணுகாலிகளும் இவ்வளோ இருக்கட்டே, நீங்களோட ஆண்கள் மாத்திரம் புருஷாரம் மாத்திரம் போகுவின் என்ன பாருங்க. என்ற பிரியரே, கர்த்தாவை ஆராதிக்குவான் பரவோனு இங்கே தடசம் உண்டாக்கி, இங்கே நம்முடைய ஜீவிதத்திலும் சத்ரு இங்கே தடசம் கொண்டு வரும். எந்த தடசம் கொண்டு வரும்? ஓ, எவ்வளோ நின்று ஆராதி, பள்ளிக்கு போக வேண்டாம், அதுபோல தூராயிட்டு ஒன்னும் போக வேண்டாம், அடுத்துள்ள பள்ளியில் போயா மதி. அது மாத்திரம் அல்ல, ஆண்கள் மாத்திரம் போயா மதி அல்லது பெண்கள் மாத்திரம் போயா மதி, எல்லோரும் போகணும்னு அவசியம் இல்ல. இங்கனத்து தடகளை சத்ருவாய சாத்தான் பலப்போ நம்முடைய ஜீவிதத்தில் கொண்டு வரணுண்டு. அங்கன தன்னே ஆராதிக்குவான் தடசாயிட்டு பரவோன் எழுநேற்று, பரவோனிலே கையில் இருந்த இஸ்ராயல் ஜனங்களை விடுவிக்குவான் ஆருக்கும் பற்றி இல்ல, ஆருக்கும் கழிவில்ல. என்னால் சர்வசக்தனாய தெய்வம் அவன் அசாத்தியாயது ஒன்னும் இல்லல்லோ. அவன் எந்தோ செய்து ஈ இஸ்ராயல் ஜனங்களை அடிமத்தனத்துன்னு விடுவிச்சு என்று காணாம். எங்கனையா விடுவிச்சது? ஆதியம் மோசேயினை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்த போலும் பாதகள் வந்த போலும் பரவோன் காடினப்பட்டு உடன் தன்னே கர்த்தாவு அவட செய்ததாய காரியம் எந்துவா செய்து, பசகா குஞ்ஞாடின்ற ரத்தத்தால் அவருக்கு தடசம் மாறி அவருடைய அசாத்தியம் எல்லாம் சாத்தியமாய் மாறி என்ன வேத புஸ்தத்தில் காணாம். இன்னென்ற பிரியரே, நீங்களுடைய ஜீவியத்தில் வந்துட்டுள்ள தடசம் மாறான் நீங்கள் ஒத்திரி சிரமிக்கணுண்டு. நீங்களுடைய பாவியை குறிச்சு நீங்களுடைய காரியங்கள் குறிச்சு நீங்கள் ஒத்திரி சிரமிக்கணுண்டு, என்னால் ஒன்றும் நடந்துட்டில்ல. என்ற பிரியரே, பஸ்கா குஞ்ஞாடாய ஏசுவின் ரத்தம் மாத்திரமே நம்முடைய ஜீவிதத்தில் அசாத்தியமாயதை சாத்தியமாக்குவான் பற்றின தெய்வாயிட்டுண்டு. அதுகொண்டு ஏது காரியானாலும் பலமல்ல, சக்தி அல்ல, சைனம் அல்ல, தெய்வத்தின் ஆல்மாவு நம்மை விடுவிக்கின தெய்வம் ஆயது கொண்டு நம்ம எந்தோ செய்யணும். பசகா குஞ்ஞாடாய நம்முடைய வீண்டெடுப்புக்காரனாய கர்த்தாவின் ரத்தத்தில் வரும்போல் அவன் நம்முடைய அசாத்தியமாயதொக்கையும் சாத்தியமாய் மாற்று.
தோன்றினதாய தெய்வாய்ப்புண்டு. அது மாத்திரம் அல்ல, வேத வாக்கியம் பரையினுண்டு அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தாவிட வஜனம் அனுசரிச்சு என்ன கர்த்தாவிட வஜனம் வாக்தானம் முருக பிடிக்கும்போல் கர்த்தாவு நம்முடைய ஜீவிதத்தில் அது பரவோன் ஆகட்டே, அது இஸ்ராயமே ஆகட்டே, அடிமைத்தன ஆகட்டே, எல்லாவற்றையும் நம்மை விடுவிக்கிற தெய்வம் என்ற பிரியரே. இன்னும் நீங்களுடைய ஜோலி ஸ்தலத்தில் பரவோனே போல நீங்களை அடிமைப்படுத்தின ஆட்கார் உண்டோ? எங்களுடைய ஜீவிதத்தில் அங்கே குடும்ப ஜீவிதத்தில் பரவோண்ட அடிமைத்தனம் உண்டோ? கர்த்தாவு இன்னும் நீங்களுடைய ஜீவிதத்தில் அவன் சாத்தியமாக்குவான், நீங்களுடைய மத்தியில கடந்து வந்துட்டு அவனுக்கு சகலமும் செய்வான் கழிவு உண்டு. அதுகொண்டு ஆ கழிவு உள்ள தெய்வத்தின் கரங்களில் நம்மை சமர்ப்பிக்கும் போல் அவன் நம்மை அவன் ரத்தத்தால் வீண்டெடுக்கிறது மாத்திர அவன் ரத்தத்தால் விடுதல் நல்கின தெய்வாயிட்டுண்டு. அதுகொண்டா பறையினது வேத வாக்கியம் அவன் அசாத்தியமாயது, ஒன்னுமில்ல எல்லாம் சாத்தியம் என்ன என்ற பிரியரே. சாத்தியமாக்குண்டவளை கரங்களில் நம்மை சமர்ப்பிக்கும் போல் அவன் நம்முடைய வீண்டெடுப்புக்காரன். அவன் நமக்கு வேண்டி சோர சிந்தி நம்மை வீண்டெடுத்தது கொண்டு அவன் சோரையில் நின்று நமக்கு விடுதல் உண்டு. ஆ விடுதல் பிராபிக்கேனும் எங்கில் ஆ தெய்வத்தின் கரங்களில் நம்மை சமர்ப்பிக்கும் போல் அவன் நம்மை நடத்துன தெய்வம், அந்த இஸ்ராயேல் ஜனங்களோட கண்ணுநீர கண்ட தெய்வம், அவருடைய அவஸ்த கண்ட தெய்வம், அவருடைய நிலவிழி கேட்ட தெய்வம். இன்னும் நீங்களோட நிலவிழி கேட்டு நீங்களோட மத்தியில கிடந்து வந்துட்டு நீங்களை ஏழு காரியங்கள் அசாத்தியம் இல்லை என பறையினுண்டு, அதொக்கையும் தெய்வம் சாத்தியமாக்குன தெய்வம் ஆயிட்டுண்டு. ஐயோ ஈ ரோகத்தின் விடுவிக்கான் சாத்தியம் இல்ல, ஈ பலகீனம் மாறத்தில்ல, ஈ கடனில் இருந்து மாற்றுவான் யாதொரு சாத்தியம் இல்லா என்று நீங்கள் விசாரிக்கணுண்டோ? எனக்கு ஜோலி கிட்டுவான் சாத்தியம் இல்லா என்று நீங்கள் விசாரிக்கணுண்டோ என்ற பிரியரே, நீங்களோட தெய்வாய கத்தாவு ஏழு காரியங்கள் நீங்கள் சாத்தியம் இல்லை என்று பறையுண்டோ? ஆ காரியங்களை சாத்தியமாக்குவான் நீங்களோட மத்தியில கடந்து வந்துட்டுண்டு. ஆ தெய்வத்தின் கரங்களில் நம்மை சமர்ப்பிக்கான். நல்ல தெய்வமே, ஞங்களுடைய விசுத்த பிதாவே, நல்ல அவஸ்தையினாய் ஞங்கள் என்னை நன்னியோடு ஸ்துதிக்கின்ற நாதா. ஞங்களுடைய ஜீவிதத்தில் கர்த்தாவே பிரதிகூலங்கள் மத்தியில எனக்கு இது பற்றத்தில்லா என்ற விஷமத்தோடு வந்துட்டுள்ள ஓரொருத்தருடைய ஜீவிதத்திலும் இன்னும் அற்புதம் பிரவர்த்திக்கினேன். சகலவும் எனக்கு கழியும் கர்த்தாவே, எனக்கு அசாத்தியமாயது ஒன்னும் இல்லை கர்த்தாவே, எல்லாம் சாத்தியம் என்ற மக்களுடைய ஜீவிதத்தில நீ தன்னே இந்நாடுகள்ல அசாத்தியமாயதொக்கையும் சாத்தியமாய் மாற்றி கொடுக்கனே, விடுதல் நல்கினேன். இயேசு மசீகா நாமத்தில் தன்னே ஆமேன்.